அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்யலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்று ஆங்கில வருடப்பிறப்பு ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் இந்த புத்தாண்டிலிருந்து நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் உயர்வான நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட்டு உலகில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். இன்றைய ராசிபலன் பகுதியில் முதலில் இந்த நாள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியின் சூரிய உதயம் காலை 6:37:02, சூரிய அஸ்தமனம் மாலை 6:03. இன்றைய நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். இன்று பகல் 12:48 அசுவினி நட்சத்திரம் முடிவடைந்து பிறகு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் தசமி திதியாக இருக்கிறது. இன்றைய யோகம் காலை 12:48 வரை சித்த யோகமாகவும் பிறகு பிரபாலாரிஷ்ட யோகமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் மாலை 5:07 ஆரம்பித்து 6:37 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:07 10:37 வரைக்கும், பகல் 2:37 5:07 வரைக்கும், இரவு 9:37 12:37 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, நல்ல மாற்றங்கள், புதிய சிந்தனைகள், புதிய யுக்திகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான மாற்றங்கள், கணவன் மனைவியிடையே நல்ல உறவுகள் அனைத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, புதிய மாற்றங்களையும் பொருளாதார வரவையும் நல்ல நிலையையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவையும் கணவன் மனைவியிடையே சற்று பின்னடைவான சூழ்நிலையும் இன்று எதிர்பார்க்கலாம். இறை வழிபாட்டுடன் இந்த வாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த மிதனராசினியர்களே, புதிய உத்வேகத்துடனும் நல்ல மாற்றத்துடனும் வெளியூர் பயணங்களாலும் உல்லாச வாழ்க்கையினாலும் நல்ல மாற்றங்களையும் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையையும் இன்று பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, திட்டமிட்டு செயலாற்றியும் தாய் வழி உறவுகளால் மேன்மையையும் நல்ல மாற்றங்களால் மகிழ்ச்சியும் நிலபுலன்கள் வாங்குவது, புதிய பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது இது போன்ற திட்டங்களாலும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, புதிய மாற்றங்கள், புதிய நிலைகள், புதிய திட்டங்கள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல், சிறுதூர பயணங்கள், சகோதர வழி உறவுகளால் மேன்மை ஆகியவற்றை இன்று அடைவீர்கள். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இன்று நல்ல மாற்றமும் குடும்பத்தோடு நல்ல ஒரு இனிமையான பொழுதையும் அதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுடைய சொல்லை கேட்டு மற்றவர்கள் நடப்பதால் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே, எந்த ஒரு காரியத்திலும் முதன்மையாக இருந்து அனைத்து விதமான நிலைகளிலும் நல்ல மாற்றத்தை பெற்று பேர் புகழ் அந்தஸ்தை பெற்று திருப்திகரமாக வாழக்கூடிய ஒரு நன்னாளை இன்று நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே, வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் தேவையற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற விவாதங்களையும் விரயங்களையும் தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, இன்று எண்ணிய காரியத்திலெல்லாம் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் உயர்வான மகிழ்ச்சியான நிலைகளும் எதிர்பாராத பல மாற்றங்களும் என்னவெல்லாம் எண்ணி இருந்தீர்களோ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்களோ அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நன்னாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, எல்லா காரியத்திலும் வெற்றியும் நல்ல நிலையும் நல்ல முன்னேற்றமும் சாதிக்க வேண்டிய நிலையும் கடினமாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாளில் பெற்றிருக்கிறீர்கள்.
அன்பார்ந்த கும்பராசினியர்களே, ஆன்மீக ஈடுபாடு, நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், அனுகூலமான நிலைகள், இறைவனுடைய அனுகிரகம் ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், குழந்தைகளால் மேன்மை, புதிய உத்வேகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல மாற்றங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய நிலை ஆகியவற்றை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இனி இன்றைய ஆன்மீக தகவலை காணவிருக்கிறோம். அன்பு நேயர்களே, இன்று ஆங்கில வருடப்பிறப்பாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், நம்ம ஆங்கில வழி நாள்காட்டியையும் அதற்கான நிலைகளையும் பயன்படுத்துகிறதா, இல்லை நம்ம தமிழ் வழி தமிழ் மாதங்கள், சூரிய உதயம் இதெல்லாம் பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் அடிப்படையான சூட்சமமான விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஆங்கில வருடப்பிறப்பு என்பதும், ஆங்கில ரீதியாக நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பமாகிறது என்பதும், ஆங்கிலேயர்கள் உலகம் முழுதும் படையெடுத்து உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வந்த பின்னாடி அவங்க அதை நிர்வாகத்திறன் ஏற்படுத்துவதற்காகவும் நிர்வாக வசதிக்காகவும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமைக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆங்கில நாள்காட்டியையும் ஆங்கிலம் சார்ந்த நிலைகளையும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதோடு மட்டுமில்லை, அவர்கள் ஆண்ட காலத்தில் மோஸ்ட் ப்ராபபிளி மேக்சிமம் பார்த்திங்கன்னா உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சுருந்ததுனால எல்லா நாடுகளுக்கும் அந்த நாள்காட்டியை பயன்படுத்த சொல்லியும் அதன் அடிப்படையில் எல்லா விதமான நடைமுறைகளையும் உருவாக்கி சென்றார்கள். ஆகையினால் நம்முடைய அலுவலகம் சார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆங்கில வழி நாள்காட்டியையும் ஆங்கில வருடப்பிறப்பையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் தமிழ் வருடப்பிறப்பு என்பதும், தமிழ் மாதம் என்பதும், தமிழ் நாள் என்பதும், தமிழ் கிழமை என்பதும் ஒவ்வொரு நாளினுடைய சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டதோடு மட்டுமில்லாமல் வானவியல் ரீதியான மாற்றங்களை மிக சூட்சம அடிப்படையாக கொண்டது நம்முடைய நாட்காட்டி, அதாவது தமிழ் நாட்காட்டி. அதாவது சூரியன் ஒரு முறை ராசி மண்டலத்தை கடந்து செல்லக்கூடிய 12 மாதங்கள் கழித்து மீண்டும் முதல் ராசிக்குள்ளே போகக்கூடிய அந்த நாள்தான் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், முதல் மாதம். அதை தான் நம்ம வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம். அதே போல் சூரியன் ஒவ்வொரு ராசி 30 நாள் கடப்பதைத்தான் நம்ம மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுபோல் ஒவ்வொரு நிலையிலையுமே சூரிய உதயத்தின் அடுத்து தான், சூரிய உதயத்தை அடுத்து தான் அந்த கிழமையும் அந்த நாளும் ஆரம்பிக்கிறது என்பதையும் நம் முன்னோர்கள் முழுக்க முழுக்க 100% விஞ்ஞான ரீதியாக நமக்கு நல்ல மாற்றங்களை தருவதற்கு வானவியல் ரீதியான நாட்காட்டியை கொடுத்து வானவியல் ரீதியாக நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக நல்ல நாட்களையும் சுப கிழமைகளையும் சுப நாட்களையும் சுப யோகங்களையும் சுப திதிகளையும் உருவாக்கி மக்கள் அனைவருமே தங்கள் காரியத்தில் நல்ல மாற்றத்தை பெற்று வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகையினால் அலுவலக நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆங்கிலம் சார்ந்த நாட்காட்டி வருடப்பிறப்பு. வானவியல் ரீதியாக மக்கள் அனைவரும் சுபமாக வாழ, எளிமையாக நல்ல மாற்றங்களை பெற உருவாக்கப்பட்டது தமிழ் நாட்காட்டி, தமிழ் வருடப்பிறப்பு அனைத்துமே. ஆகையினால் இந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய வேண்டும். இருந்தபோதிலும் இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடமாக இருக்கிறதுனாலே, இன்று ஆரம்பிக்கிறதுனாலே எப்பொழுது ஏதாவது ஒன்று புதிதாக தொடங்கினாலும் நமக்குள்ள சில மாற்றங்களையும் சில சங்கல்பங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா போகிறது, பிராணாயாமம் பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறது, 10 பேருக்கு உதவுறது, எதையுமே பெருசாக எடுத்துக்காம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது, போதுமென்ற மனதுடன் வாழ்க்கை நடத்துவது, கோபப்படாமல் இருக்கிறது, பொறாமப்படாமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, அதிகாலையில் எழுந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளை தொடங்குவது, தாய் தந்தையரை வணங்குவது, அவர்கள் சொற்படி கேட்டு நடப்பது, ஆசிரியர்களை மதிப்பது, இப்படி ஏதேனும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக அந்த எண்ணமும் அது சார்ந்த நிலைகளும் உங்கள்கிட்ட உருவாகும் பொழுது என்றாவது ஒரு நாள் அதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை பெறுவீர்கள். இந்த நாள்
ஆங்கில வருடப்பிறப்பாக இருக்கிறது. அனைவருக்குமே நல்ல மாற்றங்களும் நலநிலையும் உயர்வான சிந்தனையும் மகிழ்ச்சியும் திருப்தியும் பொருளாதார முன்னேற்றமும் குடும்ப வளர்ச்சியும் ஏற்பட்டு அனைவரும் நல்ல வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வாழ்த்துக்கள். இனி இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம். இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடம். இன்றைக்கு சூரியன் தனுசு ராசியிலும் சந்திரன் மேசராசியிலும் செவ்வாய் ரிஷபராசியில் வக்ரம் பெற்றும் புதன் தனுசு ராசியில் வக்ரம் பெற்றும் சுக்கிரன் மகர ராசியிலும் குரு பகவான் மீனராசியிலும் சனி பகவான் மகர ராசியிலும் ராகு மேசராசியிலும் கேது துலாம் ராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நிலையையும் உயர்வான சிந்தனையும் மகிழ்ச்சியும் கொடுத்து வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.